ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஒரே ஒரு பொருள், அது வந்து நம்மளோட வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணும் கொடுக்கும், நம்மளோட வெயிட்டை குறைக்கணும், ஸ்லிம்மாக ஃபிட்டாக இருக்கணும்னாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா அது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கும்ல. ரொம்ப சிம்பிளாக சாதாரணமாக கிடைக்கக்கூடிய கடையிலேருந்து நாம் யூஸ் பண்ணியிருக்கிற இந்த இன்க்ரீடியன்ட் இவ்வளோ எஃபெக்டிவான ரிசல்ட்ஸை நம்மளுக்கு கொடுக்க போகுது. அதோட ஸ்கின் க்ளோயிங்காக இருக்க போகுது, நம்மளோட ஹேரை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர வைக்க போகுது. இது தாண்டி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. இதெல்லாம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு இருக்குல்ல, எஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லபடியாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் எப்போவுமே ஆசைப்படுவேன். என்னோடய சேனலில் ஹெல்த் கேர், ஸ்கின் கேர், ஹேர் கேர் சார்ந்த நிறைய விஷயங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயம், இது வந்து ஹெல்த் கேர், ஆனால் இது ஹேர் கேரும் கூட ஸ்கின் கேரும் கூட. இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறது நம்ம உடல் எடையை எப்படி ஃபிட்டாக வச்சுக்கிறது. ரொம்ப மெல்லிசாக ஸ்கின்னியாக இருக்கிறவங்க வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்ன, இல்லை ரொம்ப வெயிட் போட்டிருக்கோம் நம்ம வெயிட்டை குறைக்கணும்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு இன்க்ரீடியன்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. இதை நம்ம ரெகுலராக சாப்பிடும்போது இந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம சாப்பிட்டாலும் நம்ம ஸ்கின்னு அப்படி பளபளப்பாயிடும், ஹேர் ஃபால் நின்றும், ஹேரும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுடைய ஏன்ஷியன்ட் டேஸில் அந்த நாள்லேருந்தே நம்மளுடைய பழக்கத்தில் இருந்த ஒன்று தான். பாதாம் மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய அதோட கம், பிசின்னு சொல்லுவாங்க. முருங்கை மரத்துலலாம் கூட கம் வர்றது பார்த்துருப்பீங்க. ரப்பர் ட்ரீ, இப்படி பல மரங்கள்லேருந்து கோந்து கிடைக்குது. பாதாம் மரத்துலேருந்து நம்மளுக்கு கோந்து கிடைக்குது. பாதாம் பருப்பே ரொம்ப 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 யூஸ்ஃபுல். அதில் நிறைய விட்டமின்ஸ், நியூட்ரியன்ஸ் இருக்குது. ஹேருக்கு, ஸ்கின்க்கு, பயிட்டனுக்கெல்லாம் நம்ம உபயோகப்படுத்தும். இப்போ அந்த கம் எடுத்து அதுலேயும் வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஏராளமாக இருக்குங்க. இதில் ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா நம்மளோட உடல் சூட்டை வந்து குறைக்குது. நம்ம தலையிலேருந்து கால் வரைக்கும் பாடி அப்படி பத்தி எரியிற மாதிரி ஒரு ஹீட் அப்படி ஜென்ரேட் ஆகவே கூடாது. அப்படி ஆகும்போது தான் நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள், ஸ்கின் சார்ந்த ஸ்கின்ல வந்து கொப்பளங்கள், பாயில்ஸ் வரும், ஹேர் ஃபால் ஆகும், ஹேர் ரொம்ப தின்னாக ஸ்லெண்டராக இருக்கும், வழுக்க விழுக ஆரம்பிக்கும். இது ஒரு பக்கம்னாலும் அஜீர்ணம், நெஞ்சரிச்சல், உள்ளோட குடல் புண்கள், ஹீட் ஓவர் ஆகும்போது வயிற்றுலையும் புண்கள் பொதுவாக நிறைய. இப்படி நிறைய பிரச்சனைக்கு ஒரு முக்கியமான காரணம் பாடி வந்து ஓவர் ஹீட் ஆகுறது. ஸோ இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதுக்கு ஒரு காரணம்னா அந்த ஒரு விஷயத்தை அப்படியே கூல்டவுன் பண்ணக்கூடிய சக்தி வந்து இந்த பாதாம் பிசினிக், இந்த பாதாம்லேருந்து கிடைக்கிற இந்த கோந்துக்கு இருக்குது. இது நிறைய போஷாக்கள் இருக்குது, இதில் நிறைய தாது பொருட்கள் இருக்குது, மினரல்ஸ் நிறைய இருக்குது. இந்த மினரல்ஸ் வந்து ரொம்ப வைட்டல், நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப 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 தேவையானது. இதெல்லாம் தாண்டி நீங்கள் இன்னும் சில கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முதல் இரவு அன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு பால் தயாரிப்பாங்களாம். என்னன்னா அது வந்து ரொம்ப ஒரு வீரியத்தோடு இருக்கிறதுக்கு, ஸ்பெர்ம்ஸோட மோட்டிலிட்டி, அது வந்து ஃபர்டைலாக இருக்கிறதுக்கு, அதோட கவுண்ட்ஸ் அதிகரிக்கிறதுக்கு இந்த பாதாம் பிசினி ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படிங்கிறதுனால தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நம்மளோட முன்னோர்கள் வந்து முதலிரவு அன்னைக்கு போகும்போது இந்த பாலில் வந்து கொடுத்து விடுவாங்க. இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் பால் ரெடி பண்ணுவாங்க. நாங்கள் இது வந்து ரகசியங்க, இது வந்து எளியில யார்கிட்டே சொல்லிடாதீங்க. ஓகே, அது போக பெண்கள் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய போன்ஸை ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணுது. குழந்தை பிறந்த டைமில் பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு ரொம்ப ஊட்டச்சத்து அப்படின்னு வரும்போது இது வந்து பழக்கத்தில் வச்சுருக்காங்க. இது வந்து நார்த் இந்தியன்ஸ் கிட்ட இந்த பழக்கம் இருக்குது. நம்ம தென்னகத்து சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திருமணம் அப்படின்னு வரும்போது இதை மஸ்ட்டாக உபயோகப்படுத்தியிருக்காங்க. இதுக்கு முக்கியமான ஒரு காரணம்னு பார்த்தா இந்த இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனை வராமல் ரொம்ப ஃபர்டைலாக வச்சுருக்கிறது ஒரு ரீசன். உடலில் இருக்கிற சூடை வந்து முழுமையாக அது குறைக்குது. இது குறைக்கிறதுனால சில பேருக்கு நெஞ்சரிச்சல், இந்த அஜீர்ணம், இந்த மாதிரியான கோளாறுகள் இருக்கும், அதை வந்து சரி பண்ணிவிடுது. பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதவிடாய் காலங்களில் லோவர் அப்டாமினல் பெயின் நிறைய இருக்கும். அந்த வலியெல்லாம் இல்லாமல் நம்மளை சரி பண்ணக்கூடியது வந்து இந்த பாதாம் பிசினில் இருக்குது. போனை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாகவே புண்கள் அப்படின்னு வரும்போது புற்றுநோய் இதெல்லாம் வராமல் நம்மளுக்கு தடுக்கும் அப்படின்றாங்க. ஹீட்டு குறைஞ்சிச்சுனாலே ஹேர்ஃபால்லாம் வந்து நின்றவங்க ஹேர் நல்லா க்ரோ ஆக ஆரம்பிக்கும். நம்மளோட பாடியோட
ஒரு பேலன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணும், இந்த பிஹெச் பேலன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணி கொடுக்கணுவாங்க. இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ விஷயம் இதில் இருக்கிறதுனால நம்ம உடல் பருமனை எப்படி பண்ணலாம், உடல் எடையை குறைக்கணும்னா எப்படி பண்ணலாம், இவ்வளோ பயன்கள் இது இருக்குது. இது ரெகுலராக நம்ம சாப்பிட்டா, ஆனால் இது யார் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்க பாருங்கள். ரொம்ப சீதளமான உடம்பு, ஒரு சில பேருக்கு ரொம்ப கோல்டு பிடிக்கும், இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்களுக்கு கோல்டு பிடிக்கும் அப்படின்னா அவங்க வந்து இதை கொஞ்சம் தவிர்க்கணும். இல்லை அவங்க வந்து ஒரு 15 டேஸ்க்கு ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி யாராக இருந்தாலுமே இதை சாப்பிட்றதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபீடிங் மதர்ஸ் டெஃபினட்டாக இதை வந்து நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கணும். பொதுவாக நம்ம வீடுகள்லாம் அண்ட் இன்னொன்று வந்து நான் ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் சொல்வேன். இப்போ லேடிஸ் ஜென்ஸ் எல்லாருமே நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணுறோம், உள்ளுக்குள்ளோர இன்டர்னல் டேர், நம்ம ஓவராக எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த ப்ரெஷர்னால அந்த மாதிரி ஏதோ ஒரு ஊண்டு காயங்கள் உள்ளே ஏற்படலாம். வெளியில் ஏற்படுற காயத்துக்கெல்லாம் கூடங்க ஊர்லலாம் இதை ஊற வச்சு இந்த பிசின் எடுத்து மேலே காயம் இருக்கிற இடத்துல போடுவாங்களாம், சீக்கிரம் ஆறிடும் அப்படின்றாங்க. ஸோ இன்டர்னல் ஊண்டு வருது பாருங்கள், அதுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மருந்தாக இருக்குது. ஒர்க் அவுட் பண்ணுறதுனால உள்ளுக்குள்ளோர பாடியில் வந்து ஹீட் ஜென்ரேட் ஆகும். நிறைய பேருக்கு பைல்ஸ் கம்ப்ளைண்ட் வருது, இந்த மாதிரி ஒரு பிரச்சனைலாம் வருதுன்னா அது எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடியது வந்து இந்த பாதாம் பிசினி. ஸோ அதனால் எல்லாருமே இதை வந்து டெய்லி எடுத்துக்கிற ஃபுட்டாக இன்டேக்காக எடுத்துக்கிற ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கலாம். இதை எப்படி சாப்பிடலாம் அப்படின்னா, இந்த பாதாம் பிசினி பார்த்திங்கன்னா எப்படி இருக்கு பாருங்கள், இது ஒரு கிறிஸ்டல் மாதிரி இருக்கும், ஒயிட் ஆர் ப்ரௌனிஷ் சாக்லேட் எல்லோயிஷ் கிறிஸ்டலாக அப்படி இருக்கும். இது நீங்கள் உள்ளூர இன்டேக்காக எடுக்கணும் அப்படின்னாலுமே இது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா அது அப்படியே வந்து ஒரு ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் இதை நம்ம வந்து அப்படியே எடுத்து கன்சியூம் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இதை சாதாரணமாக இதை அப்படியே எடுத்து தண்ணியில் போட்டு சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. இப்போ நம்ம வந்து உடல் எடையை அதிகரிக்க குறைக்க இந்த மாதிரி இதை சாப்பிடலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லையா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாதாம் பிசினி வந்து ஒரு 5-6 பீஸ் எடுத்து அந்த கிறிஸ்டல் மாதிரி இருக்கிறத எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க. நைட் ஓவர் நைட், நாளைக்கு இதை சாப்பிட போகிறீங்கன்னா இன்றைக்கி நைட்டு ஊற வைக்கணும். பொதுவாகவே ஜிம் போகிற ஹேபிட் இருக்கிறவங்க எல்லாருமே நைட்டை ஊற வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்பூனில் இருக்கிறத அப்படியே சாப்பிட்டுட்டு போகலாம். இது ஒரு மெத்தட். இப்போ நம்ம வந்து ஒரு மெத்தட் ஆஃப் ஒரு ட்ரிங்க் ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு உடல் எடையை வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, இது நைட்டு ஊற வச்சு இது பாருங்கள் மார்னிங் எப்படி ஆகிடுச்சுன்னு, அப்படியே சூப்பராக ஒரு ஒயிட் கலரில் ஒரு அப்படியே ஒரு குழக்குழன்னு ஒரு ஃபோம் மாதிரி ஒரு ஜெல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ரெடி டு ஈட் நவ். இப்போது நம்ம உடல் எடையை கூட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ரொம்ப போஷாக்காக இருக்கிறவங்க இருக்கணும்னு நினைக்கிறவங்க, திருமணமான புதுமண தம்பதிகள், குழந்தை பேர் வேணும்னு நினைக்கிறவங்க, பிரச்சனை இருக்கோ இல்லையோ இதை வந்து எப்படி சாப்பிடலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நீங்கள் முதல்ல பாதாம் ஒரு 4 எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் அத்திப்பழம், டேட்ஸ், உலர்ந்த திராட்சை. என்கிட்ட வந்து செரி இருந்தது, அதனால் நான் செரியும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். பிஸ்தா பருப்பு இருந்தால் அது, கேஷ்யூநட்ஸ், அதுக்கப்புறம் வால்நட், இந்த மாதிரி எந்த ஒரு நட்ஸ் இருக்கிறது பாதாம் முந்திரி பருப்பு, இந்த செரி, அத்திப்பழம், டேட்ஸ், கிரேப்ஸ், ஓகேவா? இதோட ஒரு வாழைப்பழம், இப்போ நான் வந்து ஒரு வாழைப்பழத்தில் ஹாஃப் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். செவ்வாழைப்பழம் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா அது நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நேந்திரம் பழம் ரொம்ப 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 நல்லது உடல் எடையை அதிகரிக்கணும் அப்படின்றவங்களுக்கு, ஓகேவா? இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பாதாமை வந்து கொஞ்சம் ஒரு 10-15 மினிட்ஸ் ஊறிச்சுன்னா அந்த தோல் எல்லாத்தையும் நீங்கள் நீக்கிடலாம் ஈஸியாக. அந்த தோலை நீக்கிட்டிங்கன்னா அதையும் இதோட போட்டுக்கலாம். ஒரு பிளெண்டர்லேயோ இல்லை மிக்சிலேயோ போட்டு இதை தனியாக அரைச்சி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நல்லா ஒரு திக்கு பால், அந்த நம்ம பால் பேக்கெட் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த க்ரீன் அட்டை, அந்த கொழுப்பு நிறைஞ்ச பால் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாலை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து அந்த பேக்கெட் என்கிட்ட இருக்குது, ஸோ அதனால் அதை உங்களுக்கு இப்போ ஃபஸ்ட்டு காய்ச்சி காமிக்கிறேன். இந்த பால் எடுத்து நீங்கள் நல்லா காய்ச்சிக்கோங்க. இதை வந்து நீங்கள் சுண்ட காய்ச்சணும், அது ரொம்ப முக்கியம். இந்த பாலை காய்ச்சும் போது நல்லா பாதி காய்ஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருப்போம், நம்ம இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கும் போதே உங்களுக்கு காமிச்சிருக்க பாருங்கள், ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுக்கணும்.
அதையும் இதில் போட்டுக்கோங்க. இது போட்டு நல்லா காஞ்சு காஞ்சிருட்டும். இது காஞ்சு முடிச்சிச்சுன்னா சூப்பராக நமக்கு பால் ரெடி. பிளெண்டரில் போட்டு நம்மளோட இந்த முக்கியமான இன்க்ரீடியன்ஸை அரைச்சி வச்சிட்டோம், இதுவும் ரெடி. ஓகேவா? இப்போ வந்து நம்ம இதை ஒரு மில்க் ஷேக்காக, இதை சூடாக நீங்கள் அப்படியும் குடிக்கலாம், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு மில்க் ஷேக் மாதிரியும் குடிக்கலாம். எப்படி குடித்தாலுமே இது உடம்புக்கு போஷாக்கு. பொதுவாக நைட் டைம் போகிற பெட்டுக்கு படுக்க போகிறவங்க இதை குடிச்சிங்கன்னா வெயிட் கூடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் வாங்க பாருங்கள். அது வந்து நீங்கள் சூடாக குடிக்கிறதே பெட்டர். ஓகேவா? இப்போ வார்மாக, சூடுனா ரொம்ப சூடாக இல்லை. இப்போது நம்ம இதை வந்து மில்க் ஷேக் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் இதெல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதில் 2-3 ஸ்பூன் நம்மளுடைய பாதாம் பிசினி ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணிவிட்டு அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பிளெண்டரில், அதை அப்படியே போர் பண்ணுங்கள். எல்லாமே கரெக்டான குவான்டிட்டி தான் ஆட் பண்ணியிருக்கோம், நல்லது ஃபுல்லாக ஆட் பண்ணிவிடுங்க. அதுக்கு மேலே நம்ம காய்ச்சி வச்ச சூப்பரான பாலை ஆட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. இதை மிக்ஸ் பண்ணி குடிச்சு பாருங்கள். ஒரு மாதம் இதை நீங்கள் வந்து தொடர்ந்து குடிச்சு பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வெயிட் ஏறிடும். இது ரொம்ப 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 எஃபெக்டிவான ஒரு ட்ரிங்க். இதில் நம்ம உடல் சூடு இன்டர்னலாக நிறைய விஷயங்கள் நடக்குது. ஆண்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஸ்பெர்ம் கவுண்ட்ல இருக்கிற பிரச்சனைனா அது நீங்கள் ஒரு மாதம் சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடும். கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் ஃப்ரீ ஆகிடும். உடலில் அப்டோமினல் பெயின், வயிறு வலி, வயிறு உபாதைகள் இருந்தால் அதெல்லாம் கூட சரியாயிடும். சூப்பராக இந்த ட்ரிங்கை குடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்கின்னும் க்ளோயிங்காக இருக்கும், ஹேருக்கும் ரொம்ப நல்லது. இப்போ நெக்ஸ்ட்டு வெயிட்டை நம்ம குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பால், அந்த மலாய், அந்த ஆடையெல்லாம் எடுத்த பால், ஃபேட் இல்லாத பால் இருக்குது பாருங்கள், அதை வந்து காய்ச்சி எடுத்துக்கோங்க. அதுலேயும் மஞ்சப்பொடி ஏலக்காய் போட்டுக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் நம்மளோட பாதாம் பிஸ்னி ஒரு கிளாஸில் போட்டுட்டு ஹனி ஆட் பண்ணி இந்த பாலை ஆட் பண்ணி இதை குடிங்க. இதை வந்து நீங்கள் டெய்லி குடிக்கலாம், இல்லை உங்களுக்கு குளிர்ச்சி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு தெரிஞ்சிங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் டேஸ், இல்லைனா வீக்லி ட்வைஸ், இந்த மாதிரி நீங்கள் மார்னிங்கில் குடிங்க. காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு காஃபிக்கு பதிலாக இதை வந்து குடிங்க. இந்த மாதிரி பாலில் போட்டு குடிக்கிறது பிடிக்காது, ஆனால் எனக்கு இந்த மாதிரியான ஆரோக்கியமான விஷயங்கள் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் கூட இருக்குங்க. நல்லா நீர் மோர் கரைச்சி வச்சுக்கோங்க. அந்த மோரில் வந்து ஒரு கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பாதி பச்சை மிளகா, ஒரு 6-7 கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் இடித்து அந்த மோரில் போட்டுட்டு கரெக்டாக மோரை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஒரு கிளாஸ் எடுத்து இதில் ஒரு 4 ஸ்பூன் போட்டு அந்த மோரை ஆட் பண்ணி அப்படி நீங்கள் மோர்லேயும் குடிக்கலாம். ஸோ இப்படி மோரில் குடித்தாலும் சரி, இந்த ஃபுல் பாதாம் பிசினியோட ஸ்ட்ரென்த்து உங்களுக்கு உள்ளே கிடைக்கும். திக்கான பாலில் நம்ம பண்ணும்போது நம்மளோட எடை கூடும். இந்த ஃபேட்லெஸ் மில்கில் இதை இப்படி ஆட் பண்ணும்போது உங்களோட எடை வந்து குறையும். சூப்பரில்? இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க்கை நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி குடிச்சு பாருங்கள். ஒரு 1-2 மந்த்ஸ் ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத எனக்கு தெரியப்படுத்துங்க. ஏன்னா உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்ருந்தீங்க வெயிட் கூடுறதுக்கு எப்படின்னு எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு. இதோட நீங்கள் நேந்திரம் பழம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கடையில் சிப்ஸ் கிடைக்கும் பாருங்கள், அந்த சிப்ஸ் சாப்பிடலாம். நேந்திரம் பழமே நீங்கள் வந்து ஆவியில் வேக வச்சு அப்படியே சாப்பிடலாம். அதோட இந்த மில்கையும் சேர்த்து நீங்கள் குடிக்கும்போது சூப்பரான ஒரு எடை கூடுறது நீங்கள் நோட்டீஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? ஆட்டோமேட்டிக்காக ஹேர் கேர், ஸ்கின் கேருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு அமையும். பாருங்க எவ்வளோ யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். பாதாம் பிசினியில் இவ்வளோ நன்மைகள் நம்மளுக்கு இருக்குது. ஓகேவா? பாய், நன்றி.